ஆண்டவரும் மறுமரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு மறுபடியுமாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை பார்ப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் நிச்சயமாகவே இந்த பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. கடந்த வாரங்களில் நம்ம மூன்று ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். உபாகம் 28 அதிகாரத்தில் 12 வசனத்தில் நாம் அந்த ஒரு வாக்கு தத்தத்தில் மூணு ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்தோம். அதாவது ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும், இது இரண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவது, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், இது மூன்றாவது ஆசீர்வாதம். இந்த தினத்தில் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்னு சொல்கிற அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் இன்றைக்கு தினத்தில் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. உபாகம் 28 அதிகாரம் 12 வசனத்தில் இருக்கிற இந்த கடைசி பகுதியை நாம் பார்த்து நம்ம தியானித்து நம் ஜபிக்கும்படியாக இருக்கிறோம். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தமாக கட்டளையாக ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்கு நமக்கு கட்டளையிடும்படியாக இருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நீ அநேகம் அப்படின்னு சொல்லும்போது பல ஜனங்களுக்கு, பல ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், அப்படிதான் வேதத்தில் நம்ம பார்க்கும்படியாக இருக்கிறோம். அநேகம் என்பது அநேகம், நிறையா, அதிகமாக என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அநேகம் பேருக்கு நானும் நீங்களும் கடன் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எல்லாரையும் அப்படித்தான் கர்த்தர் விரும்புகிறார். அநேகம் பேருக்கு கடன் கொடுக்கணும், வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, வட்டிக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது, அநேகம் பேருக்கு நம்ம கடன் கொடுத்து உதவி பண்ணணும். அதை திருப்பி வாங்கக்கூடாது, கொடுத்துடணும். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தில் பகிர்ந்து என்ன பண்ணலாம், நம்ம ஏழைகளுக்கு, பாதிக்கப்பட்ட பல ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுத்து உதவி பண்ணலாம். அதைத்தான் வேதத்தில் பார்க்க, அதுக்கு நீங்கள் நம்ம கொடுக்கும்போது பாருங்க, அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ அப்படின்னா தனிப்பட்ட ஒரு மனுஷன், நீயோ அநேகம் அப்படிங்கும் போது அநேகம் பேருக்கு, நிறைய பேருக்கு நீ கொடுக்குற, ஆனால் நீயோ தனிப்பட்ட மனுஷன், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்போ நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்போது தான், அநேக பேருக்கு நீங்கள் கொடுக்கும்போது தான், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், அநேகமாக கொடுக்கப்படும். அம்மிக்கு குளிக்கு சரிந்து விழும்படி மடியில் அளக்கிற அளவில் ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதத்தை தொடுகிறார். அப்போ நீங்கள் கொடுக்கும்போது தான், அந்த கொடுக்கும்போது தான் நம்ம கடன் வாங்காதிருப்போம், நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறார். இன்னைக்கு அந்த வார்த்தையை நம்ம பார்த்து தியானிக்க போகிறோம். கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இந்த வார்த்தை நீங்க சொல்லிட்டே இருக்கணும். நான் கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்காதிருப்பேன். நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாதிருக்கலாம், ஆனா விசுவாசத்தோடு நீங்க சொல்லு, நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்காதிருப்பேன். அது வந்து விசுவாசமான வார்த்தை சொல்லும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த டிவி முன்னாடி நீங்க உட்கார்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். நீங்க விசுவாசமான வார்த்தை சொல்லணும், நான் இனிமேல் கடன் கொடுப்பேன், கடன் வாங்காதிருப்பேன் அப்படி சொல்லும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளோடு இருந்து அற்புதங்களை செய்யும்படியாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கடன் இல்லாம யாருக்கிட்டையும் இல்லை, நிச்சயமா கடன் இருக்கிறது, அப்படிதானே? எல்லாருக்கிட்ட கடன் இல்லாம இல்லை, ஒரு ரூபா கடன் இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. அதுல ஒரு சில பேர் இருக்கலாம், ஆனா 80% உள்ளவர்கள் கடன் உள்ளவர்கள் தான் அநேகம் பேர் இருக்கிறார்கள். கடன், எங்களுடைய சபையில் ஒரு சகோதரனை குறித்து சொல்ல முடியும். கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்பதாக அந்த நியூ இயர் ஆராதனையில் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாக இருப்பான் என்று சொல்லி அந்த வார்த்தை குறித்து நான் பிரசங்கித்தேன். அவர் அந்த நாளில் பொருத்தனை பண்ணியிருந்தார். ஆண்டவரே, இத்தனை 100,000 ரூபாய் எனக்கு கடன் இருக்கிறது, இந்த வருடம் முடிவுக்குள்ளாக எனக்குடைய கடன்லாம் ஆண்டவரே தீர்க்கணும்னு சொல்லி அவர் பொருத்தனை பண்ணியிருந்தார். அதுக்கு ஏற்றபடி கர்த்தருடைய வார்த்தையை அவருக்கு கொடுத்திருந்து அதை கேட்ச் பண்ணிட்டார், அது விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டார். பாருங்க, அந்த முதல் மாதத்திலிருந்தே, முதல் நாள் இருந்தே, ஜான்வரி 1 இருந்தே பார்த்தீங்கன்னா,
தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தில் உண்மையாக இருந்தாங்க, ஆண்டவர் கொடுக்கிற காரியத்தில் உண்மையாக இருந்தாங்க, அவங்களுடைய வியாபாரத்தை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். பாருங்கள், பல லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கடன், நகையெல்லாம் மூழ்கி போகிறது, பல காரியத்தை சொல்ல முடியும். மறுபடியும் அந்த 3 வருடம் கழித்து அடுத்த இயரில் அவங்க பாருங்கள், நியூ இயர் ஆராதனையில் எப்பொழுதுமே எங்கள் சபையில் குடும்ப குடும்பமாக சாட்சி சொல்லுவாங்க. அந்த சாட்சியின் வேலை பார்க்கும்போது எப்படி பொருத்தனப்படனாங்களோ அதிலிருந்து ஒரு 8 மாதத்துக்குள்ள அவங்க 1,00,000 ரூபாய் கடன்கள், இருக்கிற 1,00,000 ரூபாய் கடன்களை கர்த்தர் அடைத்து நகையெல்லாம் மீட்டெடுத்து வியாபாரத்தை உயர்த்தி அவங்க சொல்கிறாங்க, எனக்கு 1 ரூபாய் கடனே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா, 1 ரூபாய் கடனே இல்லை பாஸ்டர் அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்க கர்த்தருக்காக விதைச்சிருக்கிறாங்க, ஏழைகளுக்கு இறங்கியிருக்கிறாங்க, அதனால தான் கர்த்தர் அவங்களை உயர்த்தியிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இப்பொழுது அவங்களை பார்க்க முடியும், கர்த்தர் அவங்கள அருமையாக கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால தான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்காது இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் நானும் நீங்களும் சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு கடன் அடைப்பதற்காக நம்ம வேற இன்னொரு இடத்துல வந்து வட்டிக்கு வாங்கிடுவோம், அந்த வட்டிக்கு வாங்கி இந்த கடன் அடித்து அதை அடைக்கிறதுக்கு வேற ஒரு வட்டி. இதே போல் கடன்கள் பெருகிட்டே இருக்கும், இவங்க கிட்ட வாங்கி அவங்க கிட்ட கொடுக்குறது, அவங்க கிட்ட வாங்கி இவங்க அப்படியே கடன் பெருகிட்டே இருக்கும். அப்போ ஆண்டவரே சொல்லி, ஆண்டவரே என் வருமானத்தை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே 1/10 கர்த்தருக்கு கொடுப்பேன், ஏழைகளுக்கு நான் விதைப்பேன் என்று சொல்லி நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஊதியத்தில் சம்பளத்தில் சரியாக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் செலவு பண்ணணும். வரவு வந்து நமக்கு கொஞ்சமாக இருக்கலாம், செலவு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு, ஆனால் அந்த வரவுக்கு ஏற்றபடி செலவு பண்ணணும்னா மீதி துணிக்கி எடுக்கலாம். என்னுடைய சபையில் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை அந்த காணிக்க வேலையில் ஆண்டவரே அந்த கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, இந்த மாதம் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே பிள்ளைகளை நடத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க காணிக்க போட்டு தசம பாகம் போடுறவங்க சனிக்கிழமை வரைக்கும் மீதி துணிக்க இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா பாருங்க, அந்த வாரம் முழுவதும் கர்த்தர் அவங்களை நடத்தணும்னு சொல்லித்தான். அப்போ நான் வரவுக்கு தகுந்ததை போல செலவு படுத்தணும், அப்படின்னா தான் நம்ம கடன் வாங்காதபடி இருக்க முடியும். கர்த்தர் நான் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, எத்தனை பேருக்கு, நிறைய பேருக்கு கடன் இருக்கிறது, அந்த கடன் வாங்குவதற்கு தகுந்ததை போல அந்த கடன் வாங்கி அதை அடைப்பதற்கு நம்ம வருமானம் இல்லாது இருக்கலாம். ஆனால் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க, அது ஒரு வாக்குத்தத்தமாகவே சொல்லப்படுகிறது. உபாகமும் 15வது அதிகாரத்தில், 15ஆம் அதிகாரம், உபாகம் 15:6 நீங்க வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. பாருங்க, அது முதல் வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு கிரயம் பண்ணிருக்கணும், கிரயம் பண்ணினாத்தான் ஆசீர்வதிப்பதினால் அந்த வார்த்தையை நம்ம சுகந்தரிக்க முடியும். ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீங்க அவங்களை ஆளுவ, அவங்க ஒண்ணுங்க உங்களை என்ன பண்ணுவதில்லை, ஆளுவதில்லைன்னு சொல்லி வேதத்துல பார்க்கும்படியாக இருக்கிறோம். சங்கீதக்காரன் இப்படியாக எழுதுகிறார், 112வது சங்கீதத்துல 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். நானும் நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இறங்கி கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நமக்கு தெரியும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி, தன்னால் இயன்றதை நமக்கு சொல்லி நமக்கு கொடுக்கலாம். எத்தனையோ பேர் பாருங்க, ஒரு தடவை பிரயாணப்பட்டு கொண்டிருந்தேன், லாங் இடத்துக்கு நாங்கள் போகும்படியாக இருந்தோம், ஒரு நைட்டு கடந்து போகணும், அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த உடனே என்னுடைய பக்கத்தில் இருக்கிற பேசஞ்சர் என்ன பண்ணாங்கன்னா, டிக்கெட் எடுத்துட்டாங்க, ஆனால் அந்த டிக்கெட் தொலைச்சிட்டாங்க, ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துட்டாங்க, டிக்கெட் தொலைஞ்சிட்டாங்க. கண்டக்டர்கிட்ட அந்த லிஸ்ட் இருக்குது, அவருடைய பெயர் இருக்கிறது, சிவகுமார்னு சொல்லி அந்த லிஸ்ட் இருக்குது, என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் டிக்கெட்டை தொலைச்சிட்டாங்க. ஆனால் அவர் போய் இறங்குற இடம் வந்து விடியக்காலில் தான் போய் இறங்கணும், நாங்கள் வந்துட்டுருக்குறோம், அங்கே டிக்கெட் கேட்குறாங்க, டிக்கெட்டு தேடி பார்க்குறாங்க, பஸ்ஸு பிரயாணப்பட்டு போட்டுக்கு டிக்கெட் தொலைச்சிட்டாங்க.
ஆனா அவர் சொல்ற கண்டெக்ட் சொல்றாரு, நீங்க ஃபைன் கட்டி ஆகணும்ங்கறாரு. இல்ல அப்படினா நீங்க கீழ இறங்குங்க அப்படிங்கறாங்க. ஃபைன் கட்டுங்க, இல்ல டிக்கெட் எனக்கு கொடுங்க, நான் பார்க்கணும். ஆனா அந்த டைம்ல அவர்கிட்ட இந்த பர்சும் இல்ல, காசு இல்ல. எல்லாரும் பார்க்கும்போது எல்லாரும் அவங்கவங்க அமைதியா இருக்கிறாங்க. இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறாரே சிவகுமார் பேர் வேற. அப்போ ஆண்டவர் என்னிடத்துல உணர்த்தினாரு, நீ உதவி செய்யு சொல்லி. அப்போ அவர் எவ்வளோ அவர் கட்டணுமோ அந்த கட்டணத்தை நான் கட்டினேன். இல்லை சார் வேண்டாம் சார், நான் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை பரவாயில்ல பிரதர், நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட போகிறீங்க, நான் அது கட்டுறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சொற்பமான பணம் தான் கட்டினேன். அவர் பக்கத்தில் தான் இருந்தார், ஆனாலுமே அவருக்குள்ள மனசு நீங்கள் யார் என்னன்னு கேட்கறதுக்கு அவருக்கு அந்த வாய்ப்பு வந்தது. இதுதான் வாய்ப்பு அந்த சிவகுமார் பிரதருக்கு இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த தேவனுடைய அன்பு இருக்குமானால் பிறருக்கு தாராளமாக உதவி செய்வதற்கு முன் வருவார்கள், இறங்கி கடன் கொடுப்பார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இறங்கி கடன் கொடுக்குறோமா? யாராக இருந்தால் நமக்கு என்ன அப்படிதான் நினைக்கிறோம். இறங்கி கடன் கொடுக்கலாக இருக்கணும். அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல இன்றைக்கும் அவர் என்னுடைய லைனில் தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன், வாட்ஸ்அப்பில் வசனமெல்லாம் அனுப்பி விடுவேன். சம்டைம் அவருக்கு சில நேரத்தில் சோதனை வர நேரத்தில் கூப்பிடுவார், ஜெபிப்பேன். அருகாமல் இருக்க சபைக்கு போகணும்னு சொல்லுவேன். அவருடைய மனைவி பிள்ளைகளை அவர் சபைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். சீக்கிரத்தில் குடும்பமாக ரட்சிக்கப்படுவாங்க. இது ஒரு சில வாய்ப்பு, ஒரு சில வாய்ப்பு அநேக இடங்களில் பார்க்க முடியும். ஏழை எளிய ஜனங்கள், தேவையில்லாத செலவு பண்ணுறவங்களுக்கு நம்ம காசு கொடுப்போம். பகலெல்லாம் அவங்க ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து நிற்கிற, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கையேந்தி பணம் கேட்பாங்க. இரவில் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு படுத்து கிடப்பாங்க. அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஐயோ பாவமேன்னு சொல்லி குடிச்சிட்டு படுத்து கிடப்பாங்க. ஆனால் நம்ம யாருக்கு கடன் கொடுக்கணும், யாருக்கு உதவி செய்யணும் சொல்லி ஆவியான உங்களுக்கு உணர்த்துவா, அதன்படி நீங்கள் செய்ய வேண்டும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நடப்பிக்கிற, நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இது நீதிமொழிகள் எழுதின புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 22 ஏழாவது வசனத்தில் நீதிமொழிகள் 22:7 பாருங்க. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் யார் வாங்குறாங்களோ கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. உண்மைதானே? நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அந்த கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருப்போம். கடன் வாங்குகிற சமயத்தில் அவன்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி உங்களுடைய பத்திரத்தை கொடுத்து வாங்கியிருப்பீங்க, கடன் வாங்கியிருப்பீங்க. ஏதோ ஒரு டாக்குமெண்ட் அவங்க கையில் கொடுத்து வாங்கியிருப்பீங்க, அதுக்கு அடிமை என்று சொல்லி வேதவசனமே சொல்லப்படுகிறது. வட்டிக்காரன்ட்ட வட்டிக்கு பணம் வாங்கும் போது வீக்லி வந்து அவங்க உங்கள்கிட்ட வசூல் பண்ணுவாங்க, இல்லை மந்த்லி வந்து வசூல் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் போய் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் கடன் வாங்கினவனுக்கு அடிமை என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஆரம்ப நாட்களில் ஆரம்பத்தில் ஊழியம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்களா, ஒரு 500 ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன். வெறும் 500 தான். அப்போ கிட்டத்தட்ட எனக்கு 20 முன்னாடி 500 கடன் வாங்கி நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த 500 அவன்கிட்ட கொடுக்கறதுக்கே என்கிட்ட காசு இல்லை. பணம் இருந்தாலும் அது இதுன்னு கொஞ்சம் செலவு பண்ணிடும். 20 முன்னாடி 500 பெரிய விஷயம். அப்போ அந்த 500 கொடுக்கறதுக்கே இல்லை. இன்னைக்கு 500 அவங்க நாளைக்கு கொடுத்துடலாம், ஏதோ ஒன்று ஏற்பாடு இல்லை, ஒரு வாரத்தில் கொடுத்துடலாம், இல்லைங்க ஒரு மாதம் கொடுத்துடலாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 அவங்களுக்கு 500 கொடுக்க முடியல என்னால். அடிமை அவனை பார்த்து அங்கங்கன்னு ஓடி ஒழிஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க ஞானமாக செயல்படுது. அதோடு சரி, யோ இப்படி இருக்கிறமேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் அந்தபடி யாருக்கிட்டையும் வந்து கையேந்தி போய் நிற்கக்கூடாதப்பான்னு சொல்லி அப்போ முடிவு பண்ணுனது. 20 ஆயிடுச்சு, யாருக்கிட்ட கையேந்தி, ஒரே ஒருத்தர்கிட்ட தான் கையேந்திட்டு இருக்கிறேன். உன்னதமான தேவனுடைய குமாரனாக இருக்கிற கிறிஸ்துவனிடத்துல மட்டும்தான். நீங்கள் கொடுத்தா நான் சாப்பிட்றேன், நீங்கள் கொடுத்தா நான் பிரயாணம் பண்ணுறேன், நீங்கள் கொடுத்தா ஊழியம் செய்வோம்ப்பா. அப்போ இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது, நீங்கள் கொடுத்தா தான் சாப்பிட முடியும். அந்தவரே நீங்கள் எது செஞ்சாலும் நான் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லி அன்றட்டு சொல்ல ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் கர்த்தர் மகிமையாக நடத்துகிறாரு. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போல தான் நமக்கு கீழே இருக்கிறவர்கள், நமக்கு நம்மளுடைய ஊழியத்தில் இருக்கிறவர்கள், விசுவாசிகள், நம்முடைய பலவர்களிடத்தில் அதை நம்ம கற்றுக் கொடுக்கும்போது ஆண்டவர் இருக்கமா பிடிச்சுக்குவாங்க. ஆண்டவருடைய நாம மகிமப்படுவதாக. நீதிமொழிகள் அதுதான் சொல்லப்படுகிற 22:26 அதே அதிகாரத்தில் 22:26 நம்ம வாசிக்கும் பொழுது, கையடித்து உடன்பட்டு, நல்லா கவனிக்க, கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைக்கப்படுகிறத்தில் ஒருவன் ஆகாதே. கடனுக்காக பிணைக்கப்படுகிற இடத்துல நீங்களும் ஒருவனாக கூடாது. அவனோடு சேர்ந்து கையடித்து உடன்பட்டு கடனுக்காய் பிணைக்கப்படுகிறவர்கள் ஒருவனாகாதே. ரொம்ப நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்காகத்தான் நானும் நீங்களும்
வட்டிக்கு வாங்கவும் கூடாது, வட்டிக்கு கொடுக்கவும் கூடாது. வசனமே சொல்லப்படுகிறது. நீ என்ன பண்ணக்கூடாது? வட்டிக்கு வாங்கவும் கூடாது, வட்டிக்கு கொடுக்கவும் கூடாது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க, சம்டைம் வட்டிக்கு கொடுத்துருப்பீங்க. வட்டிக்கு வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. வட்டிக்கு கொடுக்கிறவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. கந்து வட்டின்னு சொல்லுவாங்க, பல பேர் இருப்பாங்க. மீட்டர் வட்டின்னு சொல்லுவாங்க, பல பேர். வசனத்தின்படி பார்ப்போம் என்றால் வட்டிக்கு கொடுக்கவே கூடாது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். யாத்ராகம் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகம் எழுதின புஸ்தகம் 22 அல்ல 25 26 22 அதிகாரம் 25 26. உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டிக்கு வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். பாத்தீங்களா, கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டிக்கு வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. ரெண்டாவது என்ன சொல்ல, வஸ்திரத்தை சொல்றார். இன்னைக்கு நிறைய பேர் கடனாக வாங்கிட்டு தங்கத்தை, அதாவது அவங்களுடைய போட்டுக்கிற ஆபரணத்தை கடன் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு நல்ல விசேஷத்துக்கு போயிட்டு வருவாங்க. அந்த நாட்கள்ல வஸ்திரத்தை வாங்கிட்டு போவாங்க. நீ வஸ்திரத்தை வாங்கி உடுத்திட்டு என்ன பண்ணணும், மாலை வேளையில என்ன பண்ணணும், திரும்பி கொடுத்து விட வேண்டும். மாலை வேளையிலேயே சூரியன் மறைவதற்கு முன்பதாகவே நீ கொடுத்து விட வேண்டும். அதனாலதான் சொல்கிற பாருங்க, பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டிக்கு வாங்குகிறவர்கள் போல அவரிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். நீங்க அவங்க வட்டி வாங்கவே கூடாது. வட்டி கொடுக்குறவங்க, வட்டி வாங்குறதுக்கும் வட்டி கொடுப்பதற்கும் நம்ம ரொம்ப முக்கியமா இருக்கணும். கர்த்தர் அதை அனுமதிக்கிறதே இல்லை. அதனால நீங்க வட்டி வாங்கவே கூடாது. உபாகம் எழுதின புஸ்தகத்துல பார்க்கும்போது 23 எடுத்துக்கொள்ளுங்களேன். உபாகம் 23:19 வசனத்திலிருந்து நீங்க வாசிக்க முடியும். கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற வேற எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக. அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேளையில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை, உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. நீ பிறனுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர திராட்சை பழங்களை திருப்தியாக புசிக்கலாம். உன் கூடையிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு போக கூடாது. பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம். நீ அந்த விளைச்சலில் அரிவாளை இடலாகாது. பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு கட்டளை போட்டிருக்கிறார் பாத்தீங்களே. அதை நானும் நீங்களும் கடைபிடிக்க வேண்டும். கடன் கொடுக்க கூடாது, கடன் கொடுக்கணும், கடன் வாங்க கூடாது, வட்டிக்கு கொடுக்க கூடாது, வட்டிக்கு வாங்க கூடாது. சகோதரங்கிட்ட கூட நம்ம வட்டி வாங்கிட்டு இருக்கிறோம். ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். வீட்டுக்குள்ள தன்னுடைய தகப்பனா தன் மூத்த மகனுக்கு கடன் கொடுத்து வட்டி வாங்கிட்டு இருக்கிறார். வேற ஒரு மூலியமாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் பேரு வட்டி பரமேஸ்வரம், அவர் பேரு. அப்ப இவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு தேவை பணம். சகோதரன் வந்து என்ன பண்றாரு, வேற ஒருத்தர்கிட்ட, அவனுடைய குமாரன், மூத்த குமாரன் வேற ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டுக்கிறாரு. அவர் வந்து இவங்க அப்பா கிட்டேயே கேட்டிருக்கிறாரு. இவங்க அப்பா வந்து அவர்கிட்ட கொடுத்து, அவன்கிட்ட கொடுத்து மூணாவது மனுஷன் மூலியமா வட்டி வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மனுஷன் உயிரோடையே இல்லை. அது பெரிய சாபம். வட்டிக்கு கொடுத்து வட்டி வாங்குறவங்களுக்கு பெரிய சாபம் இருக்கு. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா மீட்டர் வட்டி, நம்ம வாங்கின பணத்துக்கு மீறி வட்டியை கட்டியிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறார். மத்தியில் சுவிசேஷத்துல நம்ம எப்படி ஜபிக்கணும்னு சொன்னா, மத்தியில் சுவிசேஷத்துல 6 இயேசுவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். 12 வசனத்துல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல
எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியோம். கடன்பட்டிருப்போம், பணத்தில் மட்டும்தான் கடன்பட்டிருப்போம் இல்லை, பல விதத்தில் நம்ம கடன்பட்டிருப்போம். அந்த கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் நம்ம கேட்டு ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சில தேவனுக்கு நானும் நீங்களும் கடனாளியாக இருப்போம், ஆண்டவராகிய கர்த்தருக்கு கடனாளியாக இருப்போம். எப்படி கடனாளியாக இருப்போம்? தெசலோனிக்கேயர், ரெண்டு தெசலோனிக்கேயர் எடுத்துக்கொள்ளுங்களேன். ரெண்டு தெசலோனிக்கேயர் அதில் இருக்கிற 1 3 வசனத்தில் வாசிங்க. ரெண்டு தெசலோனிக்கேயர் 1:3. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியாய் இருக்கிறோம். தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினால் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. தகுதியாயிருக்கிறது. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம் செய்யலை அப்படின்னாவே நமக்கு தேவனுக்கு கடனாளி தான். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை அவர் திரும்பி தந்துடுறாங்கிறார். ஏழைக்கு நீங்கள் விதைச்சிட்டு வச்சுக்கங்க, திரும்பி அவர் தந்துடுவார் அதைய. ஆனால் நீங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கல, தொழுது கொள்ளல, மகிமைப்படுத்தல, ஜபிக்கல, வேதத்தை வாசிக்கல அப்படின்னா நீங்க கடனாளி. நீயும் கடன் கொடுப்பாய், நீ கடன் வா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி வசனத்தில் நம்ம வாசித்தோம். ஆனா நம்ம கடனாளியாக ஒரு சில நேரத்தில் இருந்துட்டே இருக்கிறோமே. ஆண்டவர் ஸ்தோத்தரிக்காத, ஜபிக்காத, துதிக்காத, அவரை மகிமைப்படுத்தாத, அவருக்கு கடனாளியாகவே இருக்கிறோமே. 2 எடுத்துக்கொள்ளுங்களேன், 2:13 வாசித்து பாருங்க. 2:13 கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக நமக்கு சொல்கிறார். வசனத்தின்படி பார்ப்போம் என்றால், நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுதுனாலும், ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும், அது சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்பையும் ரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டது நிமித்தினால் என்ன பண்றாங்க, நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை, எப்பொழுதும் தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அமேன் சொல்லுவோமா? நானும் நீங்கள் ஒரு இடத்தில் அன்பு செலுத்தினாலும் ஒரு கடனாளியாகத்தான் இருக்கிறோம். அந்த வசனத்தை வாசித்திருமே பாருங்க, ரோமர் கழுந்த நிருபத்தில் 13:8 வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர், நல்லா கவனிங்க, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பாருங்க, பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான், கட்டளையை நிறைவேற்றுகிறான். நம்ம பிறரிடத்தில் அன்பு கூறல அப்படின்னாவே கடனாளிதான், நம்ம கடனாளிதான். அன்பு தேவ பிள்ளைகளே, அது மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துல அன்பு கூறுறது அது மாயமற்ற அன்பா இருக்கிறது. அன்பு கூறுகிறது போல இருந்துட்டு பின்னாடி நடிக்க கூடாது. அவங்க திரும்பி போகும்போது முதுகுல குத்துறது மாதிரி பேசக்கூடாது. 3 நீங்க 2 பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு ஆட்கள் வர்றாங்க, அவங்கள பார்த்து 3 கூடியிருக்கிற நேரத்தை நல்லா அவங்க கிட்ட அன்பா பேசுவோம். திரும்பி அவர் போறாரு, நம்ம கூட ஏற்கனவே நின்று கொண்டு இருக்கிற அந்த மனுஷங்கிட்ட அவனை குறித்து பராத சொல்றது, அவன் இப்படித்தான் அடிக்கிறது போல. அது மாயமற்ற அன்பாக இருக்கணும்னு சொல்லி வேதத்தை நம்ம பார்க்க முடியாத இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் கடன் வாங்கினவர்கள், நான் சொன்னேன், நீ ஸ்தோத்தரிக்காமல் இருந்தால் கடனாளியாக இருக்கிற, அன்பில்லாதவர்களாக இருந்தால் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் கடன் வாங்கினவர்களை குறித்து நம்ம சொல்லும்போது அநேகம் பேரை சொல்லலாம். ஆனால் நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நானும் நீங்களும் கடனாளியாக இல்லாதபடி, ஆவிக்குரிய கடனாளிகளாக இல்லாதபடி இருப்போம் என்றால், முதலாவதாக ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், 2வதாக பிறரிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். இதுதான்
ஆவிக்குரிய கடனாளிகளாக இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரத்துக்குள்ள வேத வாசிப்பு, ஜபம், உபவாசம், பரிசுத்தம் பல விதத்தில் இருக்கிறது. ஆவிக்குரிய கடனாளிகளாக இருக்கக்கூடாது. அன்பு செலுத்த வேண்டும். யாரு பார்த்தாலும் தேவனுடைய அன்பு நம்ம கிட்ட அன்பா பேசுங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். கண்களை மூடுவோம், ஜபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்துல, இந்த காலை வேளையில உன் நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்னு சொல்லி இந்த நாலாவது ஆசீர்வாதத்துக்குள்ள எங்களை கொண்டு போனதுக்காக நன்றி. முதல்ல நான் யாருக்கு கடனாளியாக இருக்கிறேன், ஆவிக்குரிய காரியத்துல நான் கடனாளியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் செய்வதில், ஜபிக்கிறதில், வேதத்தை வாசிக்கிறதுல, ஆண்டவர் நாமத்தை மகிமப்படுத்துகிறதுல, ஆண்டவரே நாங்கள் இடறி போயிருப்போம் என்றால் கடனாளிகளாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்கு. பிறிடத்தில் அன்பு செலுத்தாம இருப்போம் என்றால் கடனாளிகளாக இருக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆவிக்குரிய ஆண்டவரே கடன் எங்ககிட்ட இருக்குமானால் அதிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குங்க. இனிமேல் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண, ஜபிக்க, துதிக்க, ஆராதிக்க, பிறிடத்தில் அன்பு செலுத்த தேவன் கிருபை செய்வீராக. தொடர்ந்து அற்புதங்களை செய்ய தாழ்த்து வறுமையாக்குகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து பிளஸ் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். சுனில் கவாஸ்கர், ரகபோத் இயேசு நம்மோடு சபை, 1/10-51 டவர் வீதி, நெருப்பெரிச்சல், பூலுவப்பட்டி அஞ்சல், திருப்பூர் 6416602. செல்போன் நம்பர் 9488869804. வாட்ஸ்அப் நம்பர் 7502227486. மின் அஞ்சல் pr.sunilgavaskar@gmail.com. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.